மாவத்தகம பரகாகதினிய 653 இலக்க கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள முஸ்லிம் கிராமத்திற்கு சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த கிராம சேவகர் பிரிவில் உள்ள பொல்வத்த திம்பிரியா கொட்டுவ பரகாகதினிய பாடசாலை வீதி மற்றும் கண்டி வீதி ஆகிய பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. இங்கு வாழும் 30 வயதிற்கு மேற்பட்ட 1250 பேருக்கு ஊசி ஏற்றப்பட்டது. பந்தளாய் தள வைத்தியசாலையின் COVID-19 சிகிச்சை பிரிவிற்கு துணிகளை உலர வைப்பதற்கான உபகரணங்களை கிண்ணியா நகரசபையின் உறுப்பினரும் சமூக ஆர்வலருமான MMM மஹ்தி அண்மையில் வழங்கி வைத்தார். அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டே இது வழங்கி வைக்கப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் ஆலோசனைக்கு அமைய ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையம் கோவிட் இடைநிலை வைத்தியசாலையாக மாற்றப்பட்டுள்ளது. அதற்கமைய 260 படுக்கைகளை கொண்ட நவீன வசதிகளுடன் கூடிய இடைநிலை சிகிச்சை பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே ரம்போடை கலாசார நிலையமும் இடைக்கால சிகிச்சை நிலையமாக மாற்றப்பட்டது. மலையகத்தில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் செயலணி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் கொரோனா தொடர்பான விழிப்புணர்வூட்டும் செயற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன. மத்திய மாகாணத்தில் கோவிட் தொற்றாளர்களுக்கு நிவாரணமும் வழங்கப்பட்டு வருகின்றன. நுவரெலியா, அண்டி, பதுளை, ரத்தினபுரி, தேகாலை மாவட்டங்களில் கோவிட் தடுப்பூசி செயற்றிட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கண்டி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. இன்றைய தினம் அண்டி மஹியாவ மற்றும் கண்டி புறநகர் பகுதிகளில் தடுப்பூசி வழங்கப்பட உள்ளன. இதேவேளை அப்புத்தலை, தொட்டலாகலை, பிட்டரமலை ஆகிய பிரதேசங்களில் 14 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். அத்துடன் அப்புத்தலை பகுதியில் கோவிட் தொற்றாளர் ஒருவர் அண்மையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் பங்கெட்டி பிரதேச வைத்தியசாலையில் பட்சிகிச்சை செய்து கொண்டுள்ளார். அவருக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர் மற்றும் தாதியர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்ட தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் உரப்பசலை கிடைப்பதால் தாம் நன்மை அடைவதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். முள்ளிப்புத்தானை கமநல சேவைகள் பிரிவில் உள்ள ஏக்கர் கணக்கான நிலப்பரப்புகளில் திருப்போக நெச்சைகள் இடம்பெற்று வருகின்றது. தங்களுக்கு தேவையான உரப்பசலை தாமதமில்லாமல் கிடைப்பதால் அவர்கள் ஜனாதிபதிக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளார்கள். யாழ் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசிகளை பரந்தளவில் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் யாழ் மாவட்டத்தில் கடந்த 30 தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யாழ் மாவட்டத்தில் தடுப்பூசி வழங்கும் நிலையங்களின் எண்ணிக்கையை 3 மடங்காக விஸ்தரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். இந்நிலையில் தடுப்பூசி ஏற்றப்படும் நிலையங்களுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மகேசன், வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் ஆகியோருடன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். நீர்கொழும்பு தொடக்கம் பாணந்துறை வரையிலான கடற்பரப்பில் மீன்பிடிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் காஞ்சன வீரசேகர தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக இந்த தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை பாதுகாக்க அவசரகால தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் மாதகல் கடற்கரை பகுதியில் 110 கிலோ கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை மன்னார் வடக்கு கடற்பகுதியில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சுமார் 29 கிலோ கேரள கஞ்சாவுடன் ஒரு டிங்கி படகு மற்றும் 2 சந்தேக நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவின் பெறுமதி 8 மில்லியனுக்கும் அதிகமாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.